ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேமூர் கரைசல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு 3 தேங்காய் பத்தை, ஒரு சின்ன பேக்கெட் தயிர். என்னோடய ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:1. 1/4 லிட்டர் நான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன், 1/4 லிட்டர் மோர் எடுக்க போகிறேன். இதில் இந்த ரேஷியோ வந்துட்டு ரொம்ப முக்கியம். ரெண்டுமே சம அளவில் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ தேங்காவை நான் நல்லா அரைச்சிட்டு அதிலேருந்து நான் வடிகட்டி அந்த தேங்காய் பால் மட்டும் எடுக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன், ஆனால் தண்ணி ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த தேங்காய் பால் எடுத்ததோ அது 1/4 லிட்டர் இருக்கான்றத ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி நான் செக் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி தான் நான் மோரும் செய்ய போகிறேன், ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன் இதை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று, இலை சுருள் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இலை சுருள் நோய் நீங்கள் அதிக இதில் பார்த்துருக்கலாம். இலையில் வந்துட்டு கட்டி கட்டியாக வந்துட்டு அது சுருண்டு சுருண்டு போகும். ஸோ இதை தெளிக்கிறது மூலமாக நீங்கள் இலை சுருள் நோயை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள். பூக்காத செடியில் கூட நீங்கள் இதை ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும் போது நீங்கள் அதை பூக்க வைக்க முடியும். இன்னொன்று, இந்த காய்கறி செடியிலலாம் வந்துட்டு பூ பூக்கும் ஆனால் காய் காய்க்காது இல்லையா? ஸோ இந்த தேமூர் கரைசலில் என்ன பண்ணுன்னா, தென் பூவோட எண்ணிக்கை அதிகமாகும். பூ பூத்ததுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் தெளிக்கணும். ஸோ அது மூலமாக நீங்கள் பூக்கள் வந்துட்டு உதிர்றதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த தேமூர் கரைசலை நான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நான் செஞ்சு முடித்ததும் ஒரு 7 டேஸ்க்கு இதை நான் யூஸ் பண்ணக்கூடாது. 8th டேயில் தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மோர் செய்கிறதை பார்க்கலாம். ஒரு பேக்கெட் மோரில் வந்துட்டு ஒரு 1/2 பேக்கெட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கணும். அதில் கெட்டி கெட்டியான்னு தயிர் இருக்கக்கூடாது. அதை நல்லா அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் 1/4 லிட்டர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பாலோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கி வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலாக இதோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்பானையில் வச்சு அதை உங்கள் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி அதில் செட் பண்ணி வைக்கணும், டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கிறதுக்காக. அது மேலே ஒரு துணியை வச்சு மூடி அதுக்கு மேலே இலைகளை போட்டு வைக்கணும். பட் இப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு காரணத்தினால நான் நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் தான் இதை வைக்க போகிறேன். ஆனால் அங்கே அதிகமாக வெயிலும் அடிக்கக்கூடாது, ரொம்பவும் சில்லாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஒரு 7 டேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி பயன்படுத்தணுன்னா, 1:10 ratio. ஸோ 7 டேஸ் கழித்து இது ரெடியானதும் ஒரு 25 ml நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அது கூட 250 ml வாட்டர் தான் நான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு 1/4 லிட்டர் வாட்டர் பாட்டில் இந்த மெஷர்மெண்ட் கேப்பில் நான் 25 ml அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை கார்டன்.